டேய் நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு நீ மட்டும்தான் முடிவு பண்ணும். அந்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கோ. அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன் வை, ஏதாச்சும் பிசுறு தட்டுச்சுன்னா உன்னை செஞ்சு விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும்டா. உனக்கு உன்னோட அப்பா விட்டுட்டு போன பிசினஸ் இருக்கு, எனக்கு அப்படியாப்பா. சொல்றது ஈஸி செய்யறது கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கியா? பிசினஸ் பண்றது முக்கியம் இல்லை, அதை சொல்றவன் கரெக்டா சொல்லணும், அதை எடுக்கிறவன் அதை பாதியாச்சும் கரெக்டா எடுப்பான். அப்பா பிசினஸ் டேக் ஓவர் பண்றது முக்கியம் இல்லை, அதை விட பெருசா பண்ணி காமிக்கணும். நான் இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். போனை விட மயிறு. உன்னா போனை போட்டு புலம்ப வேண்டியது, ஏதாச்சும் சொன்னா எல்லாம் தெரியும்னு சொல்ல வேண்டியது. கேஸ் மட்டும்தான் இருக்கு. இவ எடுத்துருப்பாளோ? ஒரு வாட்டி கேட்டுதான் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, என் போன் டெட் ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் நம்பருக்கு மட்டும் ஒரு கால் பண்றீங்களா ப்ளீஸ்? என்ன ஸ்டாக் பண்றியா? போன் நம்பர் வேணுமா? ஹலோ, நான் அப்படிப்பட்ட பையன் இல்ல. அப்ப கான்ஃபிடென்ட்டா போன் இங்க விழுந்துச்சு பாத்தீங்களான்னு கேளு. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசணும்? எங்க என் போன் எடுத்ததை பாத்தீங்களா? பக்கத்துல யாருமே இல்லையே, அதான் கேட்டேன். ஹே, கொஞ்சம் கேப் எடுப்பா. நான் தான் எடுத்து வச்சேன். இந்த வச்சுக்கோ. எந்த ஒரு பொருளையும் வாங்குறதுல அதோட மதிப்பு இல்லை. நம்ம அதை எவ்வளவு பத்திரமா வச்சுக்கிறோமோ அதுலதான் இருக்கு. இதுக்கப்புறமாச்சும் வண்டி ஓட்டும் போது போன் யூஸ் பண்ணாத, சரியா? வாவ், என்ன சொன்ன? இல்ல, இப்ப ஒரு தத்துவம் சொன்னீங்கல்ல, அதான் சரின்னு சொன்னேன். தெரிஞ்சா சரி. எனிவேஸ், மைசெல்ஃப் ஷாலினி. உன்னோட பேர் என்ன? விஜய். விஜய் தானே? ஜோசப் விஜய்லாம் இல்லல்ல. உன் ஃபோன்லாம் சேவ் பண்ணி கொடுத்துருக்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. ஐயோ சாரிங்க. சாரி இல்லப்பா, தேங்க்ஸ். பை தி வே, தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மை ஃபோன் அண்ட் சாரி ஃபார் நாட் சேயிங் தேங்க்ஸ். ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்க. பிசினஸ் பண்றியா? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதானே என்னோட பிசினஸ். சைக்காலஜி செகண்ட் இயர் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஓ, அப்ப உன்கிட்ட பார்த்து தான் பேசணும் போல. பார்த்து பேசணும்னு அவசியம் இல்ல, யோசிச்சு பேசினா போதும். எதுக்கு வம்பு? அதுக்கு பேசாமே இருந்துடுவோம். என்ன, எதுவும் பேசாம அமைதியாயிட்ட? ஜஸ்ட் திங்கிங். எதை பத்தி? நீங்க தானே எது பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேச சொன்னீங்க. என்ன பேசுறது? நல்லது, நீ அப்படியே யோசிச்சுட்டே இரு, அப்புறமா வாய்ப்பு இருந்தா பாக்கலாம். ஐ ஹாவ் டு கோ ரைட் நவ. போலாண்ணா, உனக்கு நிறைய டைம் இருக்கு, நல்லா யோசி. சரியா? சொல்றா, எந்த ரோட்ல நிக்கிற? டேவ், உனக்கு டவுன் பேமெண்ட் கூட நானே கொடுத்துறேன்டா. நீ இஎம்ஐயா கொஞ்சம் கொஞ்சம் ரிட்டர்ன் கொடுத்தா கூட போதும். இந்த சென்னையில வேகாத வெயில்ல அந்த மூலையில இருந்து இந்த மூலையில இருக்கும் கூப்பிடாதரா, முடியலடா, ப்ளீஸ்ரா. மச்சான், முடியலன்னா அதை ஃபோன்லேயே சொல்லிக்கலாம்லடா.
இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப முடியலன்னு சொன்னா என்னடா பண்றது? டேய் அப்பா நீ பண்ணதே போதும், வா பக்கத்துல இருந்தா பைக் மெக்கானிக் ஷாப் இருக்குதா பாத்துட்டு வந்துடலாம். வண்டியை எப்படி விட்டு போறதா? ஏ அப்படி விட்டுட்டு வா, பக்கத்துல தானே போயிட்டு வந்துடலாம். மச்சான் இத்தனை வருஷமா கூட இருக்கிற, வண்டியில சைட்ல இருக்கலன்னு தெரியாதா உனக்கு? இன்னைக்கும் மாடா, அதெல்லாம் எனக்கும் தெரியும். முதல்ல அது வண்டியே இல்லை, அதுக்கு எதுக்கு சைட் லாக்கு? அந்த கர்மத்தை சைட்ல விட்டுட்டு வந்து வண்டியில ஏறு, போயிட்டு வரத்துக்குள்ள எவனும் எடுத்துட்டு போயிட மாட்டான். வேறனா 1000 ரூபாய் விட்டு ஓகேவா? 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வண்டி எப்படி விட்டு வர சொல்றியா? டே அந்த வண்டி எடைக்கு போட்டா கூட 1000 ரூபாய் தீரதுடா. எத்தனை முறை இந்த வண்டியை நாமளே ரோட் சைட்ல விட்டுட்டு போயிருப்போம், ஒண்ணு கடிக்க ஒரு நாய் கூட சீண்டாதரா? அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன, வா போலாம். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. இது சரிப்பட்டு வராது, நீ ரொம்ப பேசுற, அப்படியே உருட்டிட்டே போ, நான் கிளம்புறேன். பார்த்து வளைஞ்சுக்கிட்டு இருக்கான், போய் கேப்போம். ஏய் இது ஏதோ ஒரு பொண்ணு நினைச்சா லூசுமா தனியா சிரிச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். நான் பொண்ணு நினைச்சாலும் சிரிக்கலையே, நான் வடிவேல் காமெடி நினைச்சு சிரிச்சேன். ஓ சார், வடிவேல் காமெடி நினைச்சு வெக்க போட்டு சிரிக்கிறீங்களோ? அப்படி என்னப்பா காமெடி சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல? ஊம் பொழப்பே சிரிப்பா சிரிக்குது. இதுல சார் வடிவேல் காமெடி வேற கேக்குதா? அதெல்லாம் எதுவும் வேண்டா, ஜெனிக்கிட்ட தானே பேசிட்டு இருந்தா, போய் பேசுப்போ. ஆமாப்பா நாங்களாம் ஆமான ஆமான் ஒத்துப்போம், ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. ஏய் நீ வண்டி தரலாம் இல்லடா, நான் வெங்கட்ட வண்டி வாங்கிக்கிறேன், போட போடா போ. அதுக்கு நீ உன் வண்டிலேயே போயிருக்கலாம்டா, வெங்கட் வண்டியில ஆர்சி இன்சூரன்ஸ் எந்த பேப்பருமே கிடையாது. அதுல போனா தடா இல்ல தம்பி, தடுக்கி விழுறது கூட தடுக்கிட்ட மாட்டிக்குவேன். ஹாய் ஷாலினி. ஹே என்ன விஜய் இந்த பக்கம்? நீங்க தான சொன்னீங்க நிறைய டைம் இருக்கு, நல்லா யோசி அப்புறம் பாப்போம்னு, மறந்துட்டீங்களா? நான் மறந்தாலும் நீங்க மறந்துட கூடாதுன்னு சொன்னேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கு நீ இப்படியா? நான் வாய்ப்பு இருந்தா பாப்போம்னு தான சொன்னேன். வாய்ப்பெல்லாம் அதுவா அமையாது, நாம தான் அமைச்சுக்கணும். அப்ப ஒரு முடிவோட தான் வந்திருக்க? எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ். சரி சொல்லு என்ன யோசிச்ச? என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தேன், பட் உங்களை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டேங்க. அதான் தெரில, யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஹே லவ் பண்ணுறியா? சேச்சே நான் சிங்கிள் தான், நீங்கள்? என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. அதான் நீ என்னை பார்த்ததுமே எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்கிறியே, அதிலே தெரியுது. இதை சைக்காலஜியில் ரிலேஷன்ஷிப் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. வென்எவர் ஐ சி யூ ஐ ஃபர்கெட் எவ்ரி திங். ஃபேமஸ் கோட்ஸ் கேள்விப்பட்டதில்ல? ஐயோ என்ன காலேஜுங்க அது, தப்பு தப்பா சொல்லித்தரங்க. முதல்ல நீங்க அந்த காலேஜை மாத்திட்டு டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ்ல வந்து சேருங்க, சரியா இருக்கும். ஏன்னா உன்னோட வீடு அந்த காலேஜ் பக்கத்துல தானே இருக்கு, கரெக்டா? எம்மா சாமி ஆளை விடு, எனக்கு எதுவுமே வேண்டாம். அங்க இல்ல இங்க. ஏய் இன்ன இந்த சீக்கிரமா கிளம்பிட்ட? இல்லையே எப்பயும் போலதான். ஃப்ரைடே லேட்டா தான போவ? லாஸ்ட் டைம் ஃப்ரைடே லேட்டா வந்தேன், சோ லேட்டா போனே. இன்னைக்கு யூசுவல் டைமிங் தான். வாய்ப்பு இருந்தா பாப்போம் சரியா? தம்பி கோடம்பாக்கம் எப்படிப்பா போனோம்? கோடம்பாக்கம் எங்க இருக்கு, பீச் ரோடு எங்க இருக்கு? இல்ல ஃப்ரெண்டு கிட்ட காலையில அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், இங்க எப்படி வந்தேன்னு தெரியல. ஏன் ப்ரோ இந்த பக்கம் போனா கோடம்பாக்கம் போக முடியாதா? ரோடெல்லாம் தப்பில்லை,
இப்படி தூங்கிட்டு இருக்கிறவன மேனஸ் இல்லாமல் எழுப்பி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ? என்னடா அந்த பக்கம் அதே கேள்வி நான் உன்கிட்ட கேட்டேன்னா? ஆஃபீஸ் தாண்டா போயிட்டு இருந்தேன், எப்பயும் போல வண்டி வேலையை காமிச்சிருச்சு. அதே தான் எனக்கும், இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, அதான் அப்படியே ஓரமாக போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டுக்கிறேன். நாலு கழிச்சு உண்ட பைக் கேட்டிருக்கேன் ராஸ்கல், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். வா கிளம்பு கிளம்பு, சர்வீஸ் சென்டர் போகலாம் வா. ஆமாம், உனக்கு யார் வண்டி தரேன்னு சொன்னா? நான் என்ன உன்னை பார்த்து நினச்சியா, உன் பைக்கை பார்த்து நினைச்சேன். உன் பைக் தான் மச்சான் உனக்கு அடையாளம், நீ உன் பைக்கை எப்படி வச்சிருக்குன்றதை பொறுத்தான் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உன்கிட்ட கேட்க வேண்டியதாடா. யார் சொல்றாங்கன்றது முக்கியம், என்ன சொல்றாங்கன்றதுதான். வரவா போறா, சரி வா போலாம். எலி புழுக்க காயுது, சரி எலியும் ஏன் சேர்ந்து காயணும்? சரிடா டேய், நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஓ வண்டியும் போயிருச்சு, என் வண்டியும் போயிருச்சு, எப்படி கிளம்புவ? எப்படின்னா இப்படி ஏறி உட்காந்து இப்படி கீ எடுத்து ஆன் பண்ணி செல்ஃப் ஆன் பண்ணா வண்டி ஆன் ஆயிடும். பட்டா பை பாய். இன்ஜின் ஜீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா சிட்டா பறக்குறான். தேடட்டும் தேடட்டும், நான் மார்னிங் வருவேன்னு தெரியும் இல்லை, இருந்தும் வராமல் இருந்தால இன்னும் நல்லா தேடட்டும் தேடட்டும் தேடட்டும். என்ன இவ கண்டுக்கவே மாட்டா, இவ்வளோ ஸ்டோபனா இவ? இது சரிப்பட்டு வராது, இப்படியே போனால் ஆந்தி வேலை ஆன் டைமில் வந்து அவன் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் டாட்டா பாய் பாய் கூட தெரியாது, சாம பக்கத்தில் போய் நின்றுடுவோம். என்ன மச்சான், பீச் ரோட்ல இன்னைக்கு வண்டி சீசாலையா? அவ ஒரு பக்கம் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா, இப்ப உன்னோட பக்கம் வா, நீ வந்து அசிங்கப்படுத்திட்டு போ. ஏ லூசு, என்னடா ஆச்சு, என்ன நினைச்சு கொஞ்சம் பொறுமையா சொல்ற. உன்னால என்னடா முடியும், நானே பாத்துக்கிறேன். டே மச்சான், நான் எதுவுமே பண்ணலன்றதுக்காக என்னால பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லடா. இத்தனை வருஷமா அவன் கூட இருந்தேன், இதுக்கப்புறமும் அவன் கூட தான்டா இருப்பேன். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லணும்ல. ஒரு நண்பனா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துருக்குறேன், எனக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்பாவது குடுறா ப்ளீஸ். என்னடா ஆச்சு? டேய் அப்படியெல்லாம் இல்லடா. அப்ப சொல்லுடா. ஹலோ, என் ஃப்ரெண்டு விஜய் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பிள்ளைய பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். ஒரு நிமிஷம். டேய் அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சிருக்கியா? எது கேட்குறேன்? இப்போ இருக்கா இல்லையா உன்கிட்ட? இருக்கு. எனக்கு உடனே சென்ட் பண்ணு. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஹலோ,
வாட்டி சொல்றேன். வருது. அது என்ன நீ என்கிட்ட கேட்காத, அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லை. உனக்கும் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நீயா இருக்கணும். இதுக்கு ஓகேனா வண்டியை நிப்பாட்டாம நான் சொல்ற வழியில போ, இல்லையா இதுக்கு நடுவில் நீ எங்க வேணும்னாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அது உன்னோட விருப்பம். என்னை பத்தி கவலைப்படாத, நான் என்ன பார்த்துப்பேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். நீயும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் விஜய், ஓகேயா? மச்சான் வர, ரைட்டு போ. டேய் இந்த ரைட்டரா மச்சான்? சரி விட, அடுத்த ரைட் எடு. டேய் இந்த ரைட்டரா? டேய் 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 மச்சான் இருடா, ரைட்ல புதுசா லெஃப்ட்ல போயிட்டு இருக்கடா, இருடா. டேய் 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 தூக்கம் வருது, நான் முதல்ல சொல்லிருக்கலாம்லடா, நானாவது வண்டி ஓட்டி இருப்பேன்ல. அது தூக்கம் இல்ல, மயக்கம். காதல் மயக்கம். மயக்கமா? என்ன மயக்கம்? ஆமா காதல் விழுந்தல. காதல் விழுந்தியா? ஏண்டா உன் காதல் நீ தனியா விழுந்து சாவுடா, என்ன ஏண்டா கூட்டு வந்து சாவடிக்கிற? என்னடி இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? எப்பவுமே உன் ஃப்ரெண்ட் வீட்டுல தான் டிராப் பண்ண சொல்லுவ, அப்படி என்ன ஸ்பெஷல்? இந்த 1 இயர் ஆனிவர்சரி மாதிரி 1 வீக் ஆனிவர்சரி ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ண போறியா? நீ மட்டும் உனக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனல்ல, அதான் நானும் எனக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். சொந்த வீடா இது? சொந்த வீடெல்லாம் இல்லடா. ஓ நம்ம வீடா? ஆ தள்ளுவாங்க, வாடகை வீடுடா லூஸ். சொந்த வீடுன்றது நம்மளோட வீடு தானே? அப்போ வா நம்ம வீட்டுக்கு போலாம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் வரமாட்டேன். கல்யாணத்துக்கும் நம்ம வீட்டுக்கு போறதுக்கும் என்னடி சம்பந்தம்? வீட்டுக்கு போனா நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் போனா போகுதுன்னு சொன்னேன். சரி வா. சி திஸ் இஸ் மை டார்க் வேர்ல்ட். ஏய் பாத்து 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 பாத்து. நடந்து போகும்போது தடுக்குச்சுன்னா சின்னதாக தான் அடிப்படும், பார்த்துக்கலாம். அதுவே ஓடும்போது தடுக்குச்சுன்னா வலிக்கும் இல்லை? அதான் சொன்னேன், அது வலிக்கும் போது பார்த்துக்கலாம். நீ வேணா பார்த்துக்கோ, என்னாலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அடிப்பட்ட காலுக்கு முதல்ல உதவி பண்ணி ஆகணும். ஆ ஹே, உனக்கு ஃபிசியோலாம் பண்ண தெரியுமாடா விஜய்? யாருக்கு தெரியும், உன்னை வச்சு தான் கற்றுக்கலான் இருக்கிறேன். என்ன வச்சு கற்றுக்கிறியா? இல்லை இல்லை, நீ என்ன சொன்னாலும் என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது விஜய். நீ என்ன மறுத்தாலும் மறுக்கலனாலும்
அடிப்பட்ட காலை முதல்ல பிடிப்பேன். காலை பிடிச்சதுக்கு அப்புறம் கைய பிடிக்காம விட்டனா இந்த ஊர் என்ன கையாலாகாதவன் சொல்லிடுவாங்க. கைய பிடிச்சதுக்கு அப்புறம் நீ கழுத்தை நீட்டாம விட்டினா இந்த ஊர் உன்னை காரியகாரின்னு சொல்லிடுவாங்க. சோ அதனால நீ கழுத்தை நீட்டுவ. கழுத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் டேய் 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 டேய், எல்லைகள் தாண்டிட மாயங்கள் செய்கிறாயின்னு நல்லவே தெரியுது. இதெல்லாம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் நீ என்ன தொடணும், செகண்ட் திங் அதுக்கு உன்னை நான் ஃபர்ஸ்ட் அலோ பண்ணணும். இதெல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட்க்கு அப்புறம் தான் செகண்ட்னு ஏதாச்சும் முயற்சி பண்ண முறிச்சு விட்டுருவேன் பாத்துக்கோ. என்னது முறிச்சு விட்டுருவியா? லவ் சொன்னா லூசு. டேய் நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்டா, அப்புறம் கூப்பிடுறேன்டா. ஒன்ன சைட் அடிக்கிறதுலாம் ஒரு வேலைனா, அதுல எனக்கு 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மச்சான், அதனால கொஞ்சம் பார்த்து பேசு. டேய் கடவுள தரிசனத்தோட அருமை டெய்லி அந்த கடவுளை குளிப்பாட்டி அலங்காரம் பண்ற பூசாரி கிட்ட கேட்க கூடாது, பக்தர்கிட்ட வந்து கேட்டு பாடுறா, அதோட அருமை தெரியும். அதனால அப்பப்போ அழக கொஞ்சம் தள்ளி வச்சு ரசிக்கணும் மச்சான். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, போனை விடா வெண்ணே. ஒரு நிமிஷம் போன வச்சிருக்கா, இப்ப என்னடா வேணும் உனக்கு? டேய் அவளுக்காக நீ ஷாப்ப சேல் பண்றதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது அவ விருப்பத்தோட நடக்கணும், அது புரியுதா உனக்கு? அமைதியா இரு, நீ ஆரம்பிச்சு வச்சத நீயே முடிச்சிடாத. சரிடா, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, நீ பண்ற இந்த பாவத்துக்கு பினாமியா இருந்து என்னாலலாம் சாட்சி கையெழுத்து போட்டுட்டு இருக்க முடியாது. நாளைக்கு நீ எங்க போறதா இருந்தாலும் வெங்கடையே கூட கூட்டிட்டு போ, என்ன ஆள விடு. நம்ம வேலையை பார்ப்போம். சஞ்சீவ் உன்கிட்ட என்னடா சொன்னா? விஜய் அவரோட சட்டையில இருந்து கையெடு. உன்னதான் விஜய் அவரோட சட்டையில இருந்து கையெடுன்னு சொன்ன. அவர் சொல்றதெல்லாம் உண்மையா விஜய்? சரி சொல்லு, எதுக்கு ஷாப் சேல் பண்ண? இன்னைக்கு உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, முதல்ல நீ கிளம்பு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பேச்ச மாத்தாத விஜய், நான் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. நீ முதல்ல கிளம்பு ஷாலினி, மத்ததெல்லாம் போற வழியில பேசிக்கலாம், போதுமா? இதுக்கான ஆன்சர் தெரியாம நான் இந்த இடத்த விட்டு வரதாவே இல்ல விஜய். சரி, நீயும் எங்கேயும் போகாத, நானும் எங்கேயும் போல, ஆனா இவனை முதல்ல வெளியே போக சொல்லு, நாம ரெண்டு பேரும் பேசிக்கலாம். அண்ணா நீங்க இருங்க. அண்ணா விஜய், 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 உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சேன் விஜய். நீ என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவேன்னு நினைச்சேன், ஆனா இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நீ சொன்னதுல பாதிதான் இருக்கு. ஏன் மீதிய மறைச்ச விஜய்? எல்லாத்தையும் சொல்லணும்ன்ட்டு அவசியம் இல்லை ஷாலினி, சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா போதும், அதைதான் நானும் பண்ணேன், புரியுதா? ஓ, நீ பாதி உண்மைய சொல்லுவ, மீதி உண்மைய நான் மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமா விஜய்? அப்படிதானே நீ சொல்ல வர? ஏ பைத்திய மாதிரி பேசாத, உன்னோட ஐ ஆபரேஷனுக்காக தான் ஷாப்பை சேல் பண்றேன்னு சொல்லிருந்தா ஓகே சொல்லிருப்பியா? எதுக்குடா இதெல்லாம்? ஏய் என்ன வேற என்ன பண்ண சொல்ற? நேத்து ஒரு செகண்ட் கண்ணை மூடி கண்ணை தற்கொடுத்துக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆனா நீ வாழ்நாள் ஃபுல்லா கண்ணை மூடிட்டே வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷாலினி. இன்னைக்கு எனக்கு நடந்த மாதிரியே நாளைக்கு உனக்கு நடந்துடுமோன்னு பயமா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சின்னு வை, அந்த பயமே கொஞ்சம் கொஞ்சமா நானே உன்னை இங்க போகாத அங்க போகாத எங்க போனாலும் தயவு செஞ்சு என்னையும் கூட கூட்டிட்டு போன்னு ரிஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஷாலினி. எனக்கு அது வேண்டாண்டி, நீ நீயா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் உன் கூட இருக்கணும். அதுக்கு நீ முதல்ல எல்லாத்தையும் பார்க்கணும், உணரணும், ரசிக்கணும். இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இதெல்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுக்காக அந்த சந்தோஷத்துக்காக என்ன பண்ணாலும் தப்பில்லைன்னு தோணுச்சு, அதான் ஷாப்பை சேல் பண்ண. தப்பா சொல்லு வெங்கடண்ணா. ஒரு நிமிஷம் வெளில வெயிட் பண்றீங்களா ப்ளீஸ்? Thank you.
ஏதாச்சும் வேணுமா? இல்ல, எனக்கு ஒன்றும் வேணாம். சரி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். யாரும் இல்லாத என்னோட வாழ்க்கையில நான் இருக்கேன்னு சொல்லி நீ வந்த. நான் கேட்டது கேட்காததுன்னு எல்லாத்தையுமே கேட்காமையே செஞ்சேன். உணர்ச்சியே இல்லாம இருந்த என்னோட வாழ்க்கையில காதலுங்கிற ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்தி எனக்கு துளியும் அறிமுகமே இல்லாத சந்தோஷம், கோபம், அன்பு, அரவணைப்பு, அப்பப்போ கொஞ்சம் காமம்னு எல்லாத்தையுமே உணர வச்ச. ஆனா நீ இப்போ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாதுன்னு ஒரு பயத்தை உணர்றேன் விஜய். இந்த பயம் நீ இருந்தாலும் இல்லைனாலும் எனக்குள்ள இருக்கதான் போகுது. சாகர வரைக்கும் வழிய கொடுக்கதான் போகுது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஏமாற்றம்னு ஒண்ணு இருக்கு. அது வலிக்காது. ஏன்னா அந்த வழிய உணர என்னோட உயிர் என்கிட்ட இருக்காது. விஜய். ஆஷாலினி,